நடிகர் ரோபோசங்கர் வீட்டில் ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஒரு செயல் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். சின்னத்திரையில ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோ மூலியமா ரொம்பவே பிரபலமான ஒரு போர்ஷன் தான் ரோபோசங்கர். அவரோட திறமைக்கும் சரி, அவர் படிப்படையா பயங்கரமா வளர்ந்து வந்தாரு. அவர் டிவி ஷோல இருக்கும்போதே தமிழ்நாடு முழுக்க ரோபோசங்கர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்பவே ஃபெமிலியர் ஆனாரு. இவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமான பேர். இதை தொடர்ந்து அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வச்சு பெரிய திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு அவரோட திறமைய காமிச்சாரு. மாறி, வாய மூடி பேசவும் உள்ளிட்ட படங்கள்ல இவரோட நடிப்பை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனவங்க எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதையடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கவே அது எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணாரு. முக்கியமா விஸ்வாசம், வேலனு வந்துட்டா வெள்ளக்காரன்னு தொடர்ந்து எல்லா படத்திலுமே பயங்கரமான புகழும் பேரும் அவரை ஹை பீக்குக்கு கொண்டு போனுச்சு. முக்கியமா அவரோட காமெடிக்கு எல்லாருமே மயங்கிதான் போவாங்க. அந்த அளவுக்கு அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாரு. இவரோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா ரசிகர்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு வளர்ச்சியில இருந்துட்டு இருக்காரு. சமீப காலமா அவர் ரொம்பவே மெழிஞ்சு காணப்பட்டாரு. சோ ஒர்க்அவுட் பண்ணிதான் இப்படி மெழிஞ்சிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க குடும்பத்துல இருந்து அபிஷியலா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. ஆனா ரீசெண்டா ரோபோசங்கர் இன்டர்வியூக்கெல்லாம் போகும் பொழுது, என்னோட இந்த அளவுக்கு உடம்பு கம்மியானதுக்கான காரணம் என்னோட மது பழக்கம் தான் அப்படின்னு டைரக்டாவே ஒப்புக்கொண்டாரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரொம்பவே சீரியஸா இருந்து சாவையே தொட்டுட்டு வெளில வந்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இந்திராஜ் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க கூட இப்ப பிகில் படத்துலதான் முதல் முதலா சினி இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சு பாண்டியம்மான் கேரக்டரை பக்காவா பண்ணி ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. மொத படமே வேற லெவல் ஹிட் அடிச்சுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து விருமன் படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அந்த படத்தை முடிச்ச உடனே கண்டிப்பா மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபேமிலியில அவங்க முடிவெடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோபோசங்கரோட மனைவியான தம்பி அப்படின்னு சொல்லலாம். சோ தூரத்து சொந்தம்னு சொல்ல முடியாது, தம்பின்னுமே சொல்ல முடியாது. சோ அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ரோபோசங்கரோட பொண்ணே வந்து டைரக்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு கேள்வி எழுப்பியிருந்திருக்காங்க. சோ வீட்டுல எல்லாருமே பேசி அந்த மாப்பிள்ளைய உறுதியும் செஞ்சு அடுத்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி மதுரையில கோலாகலமா கடந்த 24ஆம் தேதி சூப்பராவே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய காமெடியன்ஸ், ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு பிரம்மாண்டமா இருந்துச்சாமா. இதை தொடர்ந்து ரிசப்ஷன் கூட சென்னையில வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா எல்லாருமே வந்திருந்தாங்க, முக்கியமா ரசிகர்கள்ல இருந்து. சோ 30,000 பேரை தான் கணக்கு போட்டாலும் 30,000 பேருக்கு மேல வருகை இருந்துச்சு அப்படின்னு ரோபோசங்கர் அவர்களே ஓபனா சொன்னாங்க. அப்படி இருக்க நிலைமையில திருமண விழாவில பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணி கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப ரோபோசங்கரோட மருமகன் இருக்காருல கார்த்திக், அவர் செஞ்ச ஒரு செயல் தான் இன்னைக்கு ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கரமான சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, ரோபோசங்கரோட மனைவி இருக்காங்களா அவங்களோட உதட்டுல கார்த்திக் அவர்கள் முத்தமிடுற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருந்திருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம், இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் நியாயமா, ஒரு மாமியாருக்கு இப்படி உதட்டுல எல்லாம் கிஸ் பண்ணலாமா, இதெல்லாம் என்ன பழக்கம், இதெல்லாம் மரியாதையா அப்படிங்கிற மாதிரி கடுமையா சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போட்டோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி அபிஷியலா அவங்க ஃபேமிலில இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸ்மே கொடுக்கல. சோ கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்பட்டு இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க பண்ணது தவறான செயலா அப்படின்னு நீங்க நினைச்சா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.